எனது அருமை விவசாய சொந்தங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, அதாவது விலையில்லா ஆடுகள் வழங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான மானியம் இருக்குது அப்படின்றத பற்றி தான். முழுசாக அந்த வெள்ளாடு வழங்கும் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இது வந்து நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பற்றியே நான் யார் வாங்க முடியும்னு சொல்லிடுறேன். அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு துறையோ இல்லை கால்நடை மேம்பாட்டுக் கழகத்தையோ வந்து அணுகி, அது அந்த மாவட்டத்தில் இது இந்த ஆஃபீஸ் இருக்கும், நீங்கள் வந்து அங்கே காண்டாக்ட் பண்ணி மேல் விபரங்களை கேட்டு விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விலையில்லா வெள்ளாடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஒரு பயனாளிக்கு 4 ஆடுகள் வீதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கால்நடைகளை கொள்முதல் செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாயும், கொட்டகைத்தொகை மற்றும் ஊட்டச்சத்து 2,000. அந்த கொட்டகைத்தொகைன்றது நீங்கள் கொட்டகை போட்டு அந்த 4 ஆடை வளர்க்குறதுக்கு, ப்ளஸ் வந்து அந்த ஊட்டச்சத்துன்னு சொல்கிறது வந்து அந்த ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்லாம் அவங்க போட்டு விட்ருவாங்க, ஓகேங்களா. கால்நடை துறையிலேருந்தே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செக்அப் பண்ணி தான் வந்து கால்நடையிலேருந்து இந்த நோயினுடைய இல்லாமல் தருவாங்க. இந்த ஊட்டச்சத்துன்றது வந்து சத்துமிக்க வந்து இந்த என்ன சொல்கிறேன்னா, ஆட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தட்டை அந்த அது மாதிரி நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து கொடுக்குறதுக்காண்டி தான் அந்த 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கால்நடை காப்பீட்டு திட்டத்திற்காக 300 ரூபாயும், கால்நடை வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கால்நடைகளை கொண்டு செல்வதற்கு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு பயனாளிக்கு 150 ரூபாய் வந்து கட்டணமாக தர்றாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பயிற்சி கட்டணம் 300 ரூபாய் தர்றாங்க, ஓகேங்களா. இந்த கால்நடை காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கால்நடை காப்பீட்டு திட்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து கால்நடை வந்து நீங்கள் பார்த்து ஓகே பண்ண உடனே அந்த கால்நடையோட அந்த வெள்ளாட்டோட காதில் வந்து 2 சைட்லேயும் வந்து மஞ்சள் கலரில் ஒரு அட்டமாக பிளாஸ்டிக்கில் போட்டு விட்ருவாங்க. இது என்னென்னா, இது வந்து காப்பீட்டுக்கு சப்போஸ் வந்து மேபி யாருக்கும் அந்த மாதிரி நடக்க வேணாம், மேபி வந்து அந்த உங்களோட கால்நடை இழப்பு ஏதாவது ஒரு நோயினுடையினால கால்நடை இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கால்நடையோட காதில் போட்டிருக்கக்கூடிய அந்த அட்டையை வச்சு, அந்த பிளாஸ்டிக் அட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்து அதில் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, அதுதான் வந்து உங்கள் காப்பீட்டு எண், அந்த கால்நடைக்கு நீங்கள் போட்டிருக்க காப்பீட்டு எண், அதை வச்சு உங்களுக்கு வந்து கால்நடைக்கு இழப்பீடு வந்து வழங்குவாங்க காப்பீடு மாதிரி, ஓகேங்களா. அதுக்கு வந்து 300 ரூபாயும், அந்த இது டிராஃபிக் போக்குவரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 150 ரூபாயும் தராங்க. பயிற்சி கட்டணம் இதை எப்படி பக்குவமாக வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயிற்சி தருவாங்க, ஓகேங்களா. இதுக்கு 300 ரூபாயுமா மொத்தம் வந்து 12,750 ரூபா கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. இப்போ நான் சொன்னது முழுக்க முழுக்க கவர்மெண்டோட திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான், ஓகேங்களா. ஆனால் உங்களோட கைக்கு இதெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும், ஓகேங்களா. நான் வந்து விஷயம் இது கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தர்றாங்களா, ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், வாங்கலைன்னா அதையும் சொல்லுங்கள், ஓகேங்களா. அது இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. அவங்க ஒரு சிலருக்கு வந்து வெறும் ஆட்டுக்குட்டியை மட்டுமே 3 ஆட்டுக்குட்டியை கூட்டு முடிச்சு விட்றாங்க, உண்மை அதான். நான் சொல்கிறது வந்து காமெடியா தெரியல, ஆனால் உண்மை அதான், அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. வெறும் 3 ஆட்டுக்குட்டியை மட்டும் கொடுத்தது முடிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரியும் தான் தெரியுது, ஓகேங்களா. அந்த மாதிரி சில சம்திங் ப்ராப்ளம்லாம் வந்து இந்த விஷயங்களில் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த விஷயம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து குறிப்புன்ற பேரில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா, நிலமற்ற ஏழை விவசாயிகளின் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிர் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்ற நோக்கில் வழங்கப்படுகின்றது இந்த கால்நடைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நிலமற்ற விவசாயிகள் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க வேண்டியது, நிலமற்ற விவசாயிகளுக்கு மட்டும்தான், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மகளிருக்கு தான் அந்த கால்நடை திட்டம் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதோட கூடுதலாக நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இது, நான் இதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட பகுதியில் நடந்த உண்மை சம்பவம், ஓகேங்களா. என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் வந்து நம்ம பயன்பெற விரும்புபவர்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பயன்பெற்றிருந்தால் அவர்கள் அருகில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகங்களை அணுகி தங்களது தகுதி குறித்து கேட்டறியும், ஓகேங்களா. இந்த இதை வந்து நான் எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து செட்டிக்குளம் அப்படின்னு ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆடு வேணுமா, இல்லைன்னா 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை வேணுமா, ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்னா அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ண சொல்கிறாங்களாம். இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், ஆனால் இங்கே எனக்கே இது உங்கள் சொன்ன லாஜிக்கே புரியலை. நான் இது வந்து உண்மையிலே எங்கள் கேட்ட விஷயம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட நான் கேட்ட வரைக்குமே எல்லாருமே இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒன்று ஆடு கொடுத்தாங்கன்னா ஆடு, இல்லைனா வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, ஓகேங்களா. இது இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமா, இல்லை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த மாதிரி சொல்கிறாங்களா என்னன்றது எனக்கு முழுசாக தெரில. நான் இந்த கிராமத்தில் மட்டும் விசாரித்த வரைக்கும், ஓகேங்களா. அதனால தான் வந்து உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து பக்கத்தில் இருக்க மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறையோ இல்லை மாவட்ட
கால்நடை மேம்பாட்டுக் கழகத்தையே நீங்கள் அணுகி தகவலை கேட்டு உங்களோட தகுதி என்ன, நீங்கள் விண்ணப்பிக்கலாமா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அது போக நீங்கள் இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, எங்கே விண்ணப்பம் கிடைக்கும் அப்படின்லாம் நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா. நீங்கள் தகுதி எங்கே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மாவட்ட கால்நடை மேம்பாட்டுக் கழகம் இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே வந்து விண்ணப்பம் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இயர் ஸ்டார்டிங்லேயே கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஜனவரி மந்த் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2019 அப்படின்னா அந்த ஜனவரி மாதமே நீங்கள் வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து ஆரம்பித்தா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக உங்களுக்கு கைக்கு வரும் ஆடுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து மேபி வந்து இயரோட இப்போ நம்ம வந்து 2019 ஜூலை வந்துட்டோம், இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளாடுகள் வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதிகளில் அந்த திட்டம் வந்து எந்த ப்ராசஸில் போயிட்டுருக்குன்றதை பேஸ் பண்ணி வந்துடுவாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்னையிலேருந்து இது தரமாட்டாங்க. ஓகேங்களா? சென்னை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னையை தாண்டின ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து திட்டம் செயல்படுத்தப்படலாம். இது வருஷத்தோட தொடக்கத்தில் ஒரு சில மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வரலாம், கொடுத்து முடிச்சு வரணும் இல்லைங்களா. அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து தள்ளி வரும்பொழுது நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தான் வந்து செய்வாங்க அப்படின்னும் போது ஒரு சில மாவட்டங்களுக்கு தள்ளி வரும், வருஷம் வந்து கொஞ்சம் தள்ளி வரும். ஓகேங்களா? இது வந்து உங்களோட கிராமத்தில் வந்து இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெற முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? நன்றி.